என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார், என்னை கழுவி மீட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, கையிலே நோயின் பிடியினிலே அன்பாடி தவிக்கையிலே. இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானே. தேடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி கொள்வார், உம்முடைய ஆசீர்வதிக்கும் தரம் நம்மை ஆசீர்வதிப்பதாம். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய பிரசன்னம், அப்படி எல்லாரும் சொல்லுவோமா, தேடி இயேசு வந்தார், தேடி அப்படி எல்லாரும் சொல்லுவோம், தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி நே துதிக்கிறப்பா, வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர் தம் கரம் நீட்டினார், கர்த்தர் தம் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தூரமாக தேடி
விழுந்து போகும் பொழுது அவரே தூக்கி விடுகிறார். நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் தாமே நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கும் நம்மை தேடி வந்தவர் இயேசு. அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலேயே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்திலே அவர் தாமே தன்னுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குவார், அவருடைய இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தருவார், அவருடைய வல்லமையினால் எங்கள் பலவீனங்களை அகற்றி போடுவார். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது கட்டுக்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது, தீய வல்லமைகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது. சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே கொண்டார், என்னை கழுவி மீட்டிக் கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி ஸ்தோத்திரம்பா உதிக்கிறாண்டவரே போற்றுகிறேன். எம்மை தேற்றி வாழ வைத்தார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. எங்களை தெரிந்து கொண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் யூ ஜீசஸ், ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்படி இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போமா இந்த நேரத்தில். எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனைக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாம் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வரப்போகிற ஒவ்வொருவரையும், வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்த நேரத்தில். ஆண்டவரே, இந்த நாளிலே வருகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தாரும். இந்த இடத்திலே உம்முடைய பரிசுத்த நாம மகிமை அடையட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம் இந்த நேரத்திலே. ஹாலேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பாவமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகிலே உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னே உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னால் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு அருகிலே இருக்கிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா, எனக்கு முன்னால் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பின்னால் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலே உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகம் அவர்களை தொடுவதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக, உம்முடைய திரு இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்கு விடுதலை தருவதாக என்று ஜெபிப்போமா இந்த நாளிலே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய பெயர்களை சொல்லி சொல்லி இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, என் கணவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் வீட்டில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் கூட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இந்த நேரத்திலே. இன்றைய ஆராதனையிலே உங்கள் ஜெபம் கட்டாயமாக கேட்கப்படும். உங்கள் ஜெபம் தான் விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஆண்டவருக்குள்ளே எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை அர்ப்பணியுங்கள், உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வீட்டுக்காக இப்போ ஜெபம் பண்ணுவீர்களா? உங்கள் வீட்டை ஆண்டவருடைய இரத்த காவலுக்களை அர்ப்பணித்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது உங்களுடைய ஜெப நேரம். எல்லாரும் உங்கள் குரல்களை எழுப்பி வாய்களை திறந்து தேவசத ஜெபம் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என் வீட்டிலே பூசுகிறேன் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என்னுடைய வீட்டிலே பூசுகிறேன். அப்பா சொல்லுங்கள், உங்கள் வாயினாலே சொல்லுங்கள், ஆண்டவரே, இயேசுவின் திரு ரத்தத்தை என் வீட்டிலே பூசுகிறேன். சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். வாய்களை திறந்து கட்டுக்களை அவிழ்த்து உங்களை விட்டு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என் வீட்டில் இருக்கிறவர்கள் மேலே நான் பூசுகிறேன். சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என் வீட்டில் உள்ளவர்கள் மேல் பூசுகிறேன். சொல்லி அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என் வீட்டில் உள்ளவர்கள் மேல் பூசுகிறேன். உங்களுக்கு அது வராமல் இருக்கலாம், தயவு செய்து சொல்லுங்கள். வாயினாலே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என் வீட்டில் உள்ளவர்கள் மேல் பூசுகிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தை என் வீட்டில் உள்ள பொருட்கள் மேலே, என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் பூசி ஜெபிக்கிறேன் இந்த நேரத்திலே. ஆண்டவரே, என் கதவு நிலைகளிலே பூசி ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் என் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா உம்முடைய நாமத்தில் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுவீர்கள். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இருளின் சக்திகள் மறைந்து ஓடி விடுகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. செங்கடல்கள் பிரிந்து போகிறது. ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே என் வீட்டில் இருக்கிற இருள் நீங்கி போகும்படி நான் கட்டளை இடுகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே என் வீட்டில் இருக்கிற இருள் நீங்கி போவதாக, என் வீட்டில் இருக்கிற பற்றாக்குறை நீங்கி போவதாக, என் குடும்பத்தில் இருக்கிற இல்லாமைகள் நீங்கி போவதாக. அப்படியே சொல்லுவீர்கள், அப்படியே சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்திலே என் வீட்டில் இருக்கிற இல்லாமைகள் நீங்கட்டும். என் இயேசுவின் நாமத்தினால் என் வீட்டில் இருக்கிற தொல்லைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் நீங்கட்டும். போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாரே, உம்மை போற்றுகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து, தாய் கூட உன்னை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயின் மேலாக அன்பு வைத்தவர் உங்களை மறக்கவே மாட்டார் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன், உங்களில் பலர் வாயை இறுக்கமாக கட்டி வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உள்ளத்தினால் நீங்கள் ஜெபிக்கலாம். நான் சிலதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அது போலவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். என்றால் இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்திருப்பதால் மட்டும் உங்களுக்கு விடுதலை இல்லை, நீங்கள் ஜெபிப்பதனால் தான் விடுதலை உண்டாகிறது. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாமல் இருந்தால் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். உங்களில் சிலருக்கு இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியாமலேயே இருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் அதை வாயினால் அறிக்கை செய்து ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுவின் திரு இரத்தத்தை என் வீட்டின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் உடலிலே நான் பூசுகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே உங்களுக்கு வராது, பட் நீங்கள் முயற்சி செய்து உங்கள் வாயினாலே அதை அறிக்கை செய்யுங்கள். ஏனென்றால் இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம் உச்சரிக்கப்படும் பொழுது அதனாலே ஒரு வல்லமை உண்டாகிறது, அதனாலே ஒரு விடுதலை உண்டாகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா, இயேசுவே அம்மாக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் சொல்லுவோமா. அப்படியே சொல்லுவோம், இயேசுவே அம்மாக்கு ஸ்தோத்திரம், ரட்சகரே அம்மாக்கு ஸ்தோத்திரம்,
வல்லவரே அம்மாக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தை என் மேலே பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் மேலே பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டின் மேலே பூசுகிறேன், இயேசுவின் திரு ரத்தத்தை என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மேல் பூசுகிறேன், இயேசுவின் திரு ரத்தத்தை என் பிள்ளைகள் மேல் பூசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் தொல்லைகள் நீங்கி போவதாக, இயேசுவின் நாமத்தினால் இருள் நீங்கி போவதாக, இயேசுவின் நாமத்தினால் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் நோய்கள் மறைந்து போவதாக. நாம் பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர், மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, சொல்லுவோம், தாய் கூட மீண்டும் அதுரவை, தாய் கூட பட்டினி போடலாம். எல்லாரும் பாடுவோம், தாய் கூட மேலும் சொல்லுவோம் எல்லாருமாக, தாய் கூட நன்றி இயேசுவே, நாங்கள் போற்றுகிறோம், பாமை ஆராதிக்கிற ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, மீண்டும் எல்லாருமாக, தாய் கூட இயேசுவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், தாய் கூட மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார், நீ அவரை தெரிந்து கொள்ள அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பா பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை, தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை, நேற்றும் இன்றும் என்று மாறவே
தேவன் இயேசு மாறினாரே. மக தாய் கூட பிள்ளைகளை நன்றி ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம்ப்பா. அவர் நம்மை மறக்காத கடவுள், நம்மை கைவிடாத தெய்வம். பட்டினி போடலாம், நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம். நம்மளால எழுந்து நின்று பாடுவோமா? நம்மளால எழுந்து நின்று பாடு. மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். நான் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். காத்திருப்பேன் வெட்கப்பட்டு போவதில்லை. கத்தருக்குள் காத்திருப்பேன் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட தாய் கூட பிள்ளைகளை சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். எல்லாரும் கண்களை மூடுவாமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து நாம் பாடியது போல அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைவேன் என்று நாம் சொன்னோம் அல்லவா? அதுபோல இப்பொழுது எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நோக்கியே நான் பார்க்கிறேன், உம்முடைய முகத்தையே நான் பார்க்கிறேன், உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் இப்பொழுது அப்படியே சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த நேரத்திலே எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கியே நான் பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம் இந்த நேரத்திலே. ஆண்டவரே, ஒரு பணியாளன் தலைவனின் முகத்தை நோக்கி பார்ப்பது போல, ஒரு அடிமை தலைமையில் தலைவனின் முகத்தை நோக்கி பார்ப்பது போல, ஆண்டவரே எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே, எனக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்ட தெய்வமே, உம்மை நோக்கியே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவோம் எல்லாரும். ஆண்டவரே உம்மை நோக்கியே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவீர்களா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், குரல்களை எழுப்பி சொல்லுங்கள், பயப்பட வேண்டாம், உங்களை விட்டு கொடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். அவருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்ளுகிற ஒரு நேரம் இது. இது ஆராதனையின் ஒரு நேரம் இது. நீங்கள் இயேசுவே என்று சொல்லும் பொழுது இருள் உங்களை விட்டு நீங்கி போவதை நீங்கள் காண முடியும். நீங்கள் இயேசுவே என்று சொன்னால்தான் பிசாசு நடுங்குவான். நீங்கள் இயேசுவே என்று சொல்லும் பொழுதுதான் சாபங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் இயேசுவே என்று சொல்லும் பொழுது விடுதலை உண்டாகிறது. திருமறை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரால் அல்லாமல் யாரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி. ஆகவே இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லுவீர்களா இப்பொழுது, இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர்? எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர்? இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர்? இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர்? எல்லாரும் சொல்லுவீர்களா, இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர் என்று சொல்லுங்கள். அதை மட்டுமே இப்பொழுது சொல்லுவீர்களா? இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர், இயேசுவே நீர்தான் என் இரட்சகர், இயேசுவே நீர்தான் என் இரட்சகர், இயேசுவே நீர்தான் என்னை மீட்டுக் கொண்டவர், இயேசுவே நீர்தான் என்னை அன்பு செய்கிறவர். அப்படியே சொல்லுங்கள், இயேசுவே நீர்தான் என்னை அன்பு செய்கிறவர், இயேசுவே நீர்தான் என்னை
விடுதலையாக்குகிறவர் அப்பா. இயேசுவே நீர்தான் என் கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவர். இயேசுவே நீர்தான் என் கண்ணீரை துடைக்கிறவர் என்று சொல்லுவீர்களா? எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் சத்தம் என் காதுகளிலே கேட்கட்டும். இயேசுவே நீர்தான் என் கண்ணீரை துடைக்கிறவர் என்று சொல்லுங்கள் எல்லாருமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம் எல்லாருமாக, ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம் எல்லாருமாக. இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா அதை அறிக்கை செய்யுங்கள் இப்பொழுது. இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா அதை சொல்லுங்கள் இப்பொழுது. இது ஆராதனை நேரம், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம். இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் இப்பொழுது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சொல்லுவது நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் கூப்பிடும் பொழுது உம்முடைய வல்லமை விடுதலை தருவதாக. இது ஆராதனை நேரம், இது விடுதலை நேரம், இது ஆசீர்வாதத்தின் நேரம், இது அபிஷேகத்தின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்று சொல்லுங்கள். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம் இந்த நேரத்தில். நீங்கள் யாரும் அமைதியாக இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால் எல்லாருடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. துதிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற வாய்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற உடல்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற உணர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவரை துதியுங்கள், எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவரை துதியுங்கள். சிறை கதவுகள் திறக்கப்படுகிற நேரம் இது. சங்கிலி கட்டுகள் அறுந்து விழுகிற நேரம் இது. எந்த கட்டுகளும் உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எந்த கட்டுகளும் உங்களை கட்டி இருக்க முடியாது. சொல்லுவோம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை, இயேசுவே என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் குடும்பமாக இணைந்து சொல்லுங்கள், கணவன் மனைவியுமாய் இணைந்து சொல்லுங்கள், இயேசுவே நீர்தான் எங்கள் குடும்பத்தின் ஆண்டவர், நீர்தான் எங்கள் குடும்பத்தின் தலைவர், நீர்தான் எங்கள் குடும்பத்தை காக்கிறவர், நீர்தான் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறவர். அப்படியே சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள், இயேசுவே உன் நாமத்தில் எனக்கு விடுதலை வருவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே உன் நாமத்தில் இப்பொழுது எனக்கு விடுதலை வருவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். சொல்லுவோம் எல்லாரும், அப்படியே சொல்லிக் கொண்டே இருங்கள், எல்லாரும் சொல்லிக் கொண்டே இருங்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்கள் விடுதலை உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. உங்களில் பலர் வேதனையோடு வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால் என் வேதனை இப்பொழுது நீங்கி போவதற்காக இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? அப்படியே சொல்லுங்கள். வேதனையோடு வந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் என் வேதனைகள் நீங்கி போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம் எல்லாரும், சத்தமாய் சொல்லுவோம் எல்லாருமாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண் தெரியாதவர்கள் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம், கத்தினார்கள் என்று பார்க்கிறோம், கத்தி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது, உங்கள் உடலிலே வருகிறது. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இந்த நேரத்தில் யாரும் சோர்ந்து போக வேண்டாம், எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம், எல்லாரும் ஆராதனை செய்து கொண்டிருப்போம். இந்த ஆராதனை நேரம் ஒரு விடுதலை நேரமாய் மாறட்டும். யாக்கோபு சொன்னார், தேவ தூதனை பார்த்து சொன்னார், யாக்கோபு ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொன்னார் அல்லவா? அது போல சொல்லுவோம் இந்த ஆராதனையில், இயேசுவே உம்முடைய ஆராதனையின் பிரசன்னம் என்னை மூடிக்கொள்வதற்காக நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே இந்த ஆராதனையில எனக்கு ஒரு விடுதலையோடு நான் விடுதலை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அதை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாரும் சொல்லிக் கொண்டே இருப்போம், அப்படி எல்லாரும் ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். சொல்லுவோம், எல்லாரும் சொல்லிக் கொண்டே இருப்போம், யாரும் அமைதியாக வேண்டாம். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அன்னை மரியா புகழ்ந்தது போல எல்லாரும் அப்படியே வெட்கத்தை விட்டு விடுவோம், தயக்கத்தை விட்டு விடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதிக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சாலமோன் கட்டின ஆலயத்திலே
மக்கள் எல்லாரும் கூடி வந்திருந்து உம்முடைய நாமத்தை சொன்ன பொழுது ஒரு அபிஷேகம் அந்த ஆலயத்தில் இறங்கி வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். அதே அபிஷேகம், அதே அபிஷேகம், அதே விடுதலை, அதே வல்லமை இதோ இந்த நேரத்தில் இந்த மண்டபத்தை அசைப்பதாக ஆண்டவர், இந்த மண்டபத்தை அசைப்பதாக ஆண்டவர். ஆதி அப்போஸ்தலர்கள் திருச்சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மாடி அறை அசைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அது போன்ற ஒரு அசைவு இந்த இடத்திலே உண்டாக்கப்படுவதாக, அது போன்ற ஒரு அசைவு இந்த இடத்திலே உண்டாக்கப்படுவதாக, பரிசு தாவியானுடைய வல்லமை எல்லாரையும் ஆட்கொள்ளுவதாக இந்த நேரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம் எல்லாருமாக. பரிசு தாவியானவர் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா இந்த நேரத்திலே. எல்லாரும் பரிசு தாவியானவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம் இந்த நேரத்தில், அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடி கொள்வதற்காக நன்றி, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நாம் எல்லாரும் இந்த இடத்துல ஒரு ஆராதனை பிரசன்னத்தோடு இருக்கிறோம் பாருங்கள். எல்லாருக்குள்ளும் ஒரு இறை பிரசன்னம் நிறைத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே. அந்த பிரசன்னத்தோடு இப்பொழுது சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாம் பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எல்லோருமாக ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி. Thank you Lord. என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம். அப்படி எல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். மீண்டும் சொல்லுவோமா, எதிரியை துரத்திடும் ஜெயம் அவருடைய ரத்தத்தில் உண்டாகிறது. மீண்டும் முதலவை சொல்லுவோம், எதிரியை துரத்திடும் இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான் எதிரியை துரத்தும். ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், எனக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ரத்தம் ஜெயம், காருண்ய. ஆண்டவரே, நம்முடைய திரு ரத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் நீங்கி போவதற்காக நன்றி. சாத்தின் வல்லமைகள் அகன்று போவதற்காகவுமே நன்றியோடு சிந்திக்கிறோம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், எனக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். எல்லாருமாக நன்றி ஆண்டவரே, நீ தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி. மீண்டும் எல்லாரும் சொல்லுவோம் நன்றி அப்பா. வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அப்படியே கரங்களை உயர்த்தி, நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி, எல்லாரும் அப்படியே மீண்டும் ஆண்டவரையே போற்று, அவருக்கே ஆராதனை செலுத்துவோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அக்கினி அனுப்புகிற ஆண்டவரே, அக்கினியா இறங்கி வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. அக்கினி எங்களை பற்றி விடாதபடி எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சிங்க குகையிலே தள்ளப்பட்டாலும் எங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்களை எடுத்துவிட்டு பலத்தின் ஆவியை தருவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாய் மாற்றுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சாபத்தின் கட்டுக்களில் இருந்து தேவரீகரங்களை விடுதலை ஆக்குவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அந்தகார இருள்களில் இருந்து ஆண்டவரே நீரங்களை விடுதலை ஆக்குவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே அறியாமையின் கட்டுக்களில் இருந்து நீரங்களை விடுதலை ஆக்குவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காக எங்களை பிரித்தெடுப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம்ப்பா. எங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு வரங்களையும் வல்லமையும் கொடுப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்களின் வறண்ட நிலங்களை வயல் நிலமாக நீர் மாற்றுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து பலனை கொடுத்தீர், நான் உம்மை பாடுவே. வியாதியை நீக்கீர்
கொடுப்பீர் நானுமை பாடுவே என்னுயிரே என்னுறவே நீர்தானே என் இயேசையா 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தூய ஆவியாரே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே நீரே என் ஆண்டவர் இயேசுவே நீரே என் இரட்சகர் ஆமென் நம்ம அமைதியாக உட்காருவோம் அப்பா பிதாவே அன்பான இறைவா ஆராதிக்கின்றே தூதிக்கின்றே அப்பா பிதாவே அன்பான இறைவா ஆராதிக்கின்றே தூதிக்கின்றே அர்ப்பணிக்கின்றே என்னையே உமக்கு உம் பணி செய்ய வருகின்றே அர்ப்பணிக்கின்றேன் என்னையே உமக்கு உம் பணி செய்ய வருகின்றேன் ஏசு கிறிஸ்துவே என் இரட்சகரே ஆராதிக்கின்றேன் தூதிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகரே ஆராதிக்கின்றேன் பிதாவே அம்மை போற்றுகிறோம் இயேசுவே அம்மை போற்றுகிறோம் தூய் ஆவியாரே அம்மை போற்றுகிறோம் நாம் இப்பொழுது இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எண்ணெய் பூசி ஜெபிப்போம் அதை தொடர்ந்து இறை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் எண்ணெய் பூசி நாம் ஜெபிப்பதனுடைய நோக்கமே நம்மை நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இயேசுவால் மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டாகிறது ஆகவே உடலிலே உள்ளத்திலே உணர்வுகளிலே குடும்பத்திலே எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை கிடைக்கும்படியாக ஆண்டவருடைய கரங்களை இப்பொழுது அர்ப்பணிக்கலாம் ஒவ்வொருவராக நீங்கள் முன்னே வாருங்கள் உங்களுக்காக நாம் எண்ணெய் பூசி ஜெபித்து அதை தொடர்ந்து இறை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அன்பின் ஆண்டவரே இது வந்த நேரத்திலும் கல்வாரியிலே எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தம்
இந்த எண்ணெயை உம்முடைய திருரத்தமாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்க திருச்சபையிலே நோயாளிகள் அப்போஸ்தலரிடத்தில் வரும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள் என்று நாம் வாசிப்பது போல, இந்த நேரத்தில் ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த எண்ணெயை பூசி நாம் ஜெபிக்கிறோம். நீர்தாமே உம்முடைய திருக்கரங்களால் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் விடுதலை உண்டாக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும் பொழுது தீயாவியின் கட்டுக்கள் உடல்களை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும் பொழுது உடலிலே உள்ள கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, உள்ளத்தில் இருக்கிற இருள்கள் நீங்கி போவதாக, இன்னும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமைகளும் நீங்கி போவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லோர் மேலும் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தூய ஆவியே Oh, yeah, me.
தந்திருக்கிற விடுதலைக்காக, சுகத்துக்காக, அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிறைவா இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. யார் யார் மேலெல்லாம் எண்ணெய் பூசப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே, அங்குமுடைய திரு ரத்தத்தை நாங்கள் பூசியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தம் தாமே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விடுதலை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் திரு ரத்தம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே, உடலிலே, உணர்வுகளிலே விடுதலை தருவதற்காக நன்றி, விடுதலை தருவதற்காக நன்றி, விடுதலை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்களாய் மாறி இருக்கிறார்கள், உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வந்திருக்கிறார்கள், உம்முடைய அரணுக்குள்ளே வந்திருக்கிறார்கள், உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலையை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி
செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். தலைவர்களின் தலைவா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தருபவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரங்களிலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக. இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளும் வளர்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.